வழியில் காசை போட்டோம்னா மட்டும் ஜெயில் வாழ்க்கை. இது ஜெயில் வாழ்க்கை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அசபா சேனலில் பாக்குவிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஹிந்து டெம்பிள், இல்லாட்டி ஃபயர் டெம்பிள், நெருப்பிற்கான கோவில் என்று அழைக்கிற அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்துக்கள் வாழ்ந்ததாகவும் இந்து சமயத்தை சார்ந்த சிற்பங்கள் இருப்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்கணும். அதில் பார்க்குறதுக்காண்டி தான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா தீய வழிபடுறதுக்கான பிரதான இடமாக இருந்திருக்கு. நெருப்பிற்கான ஒரு வழிபாட்டு இடமாக தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிராமப்புறத்தை அண்டிய இடமாக தான் இருக்குது. அதோடு இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே வந்து 7 இடத்துல வந்து அணையாமல் தீ எரிஞ்சு ஒன்று இருந்ததாக தெரிவிக்கணும். ஆரம்ப காலத்தில் அப்படி எரிஞ்சு ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து பைப்லைனூடாக வந்து அதை வந்து நிப்பாட்டி இப்போ டூரிஸ்ட் வார நேரங்களில் மட்டும் அதை வந்து இப்போ எரிய விட்டு கொண்டிருக்கணுமா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். இதுதான் டிக்கெட் கவுண்டர் ஒன்று முன்னுக்கு இருக்குது. அந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு போகிறோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 9 மணாட்டுன்னா எங்களோட ஸ்ரீலங்கா காசுக்கு வந்து ஒரு 1700 ரூபா அப்படி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கோயிலுக்குள்ளுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பழைய காலத்தில் அமைப்பில் அப்படியே அதே இது அப்படியே வச்சுருக்கணும், மாற்றம் எதுவும் செய்யாமல். இதில் பார்த்திங்கன்னா அந்தக்குரிய அந்த மேப் வந்து போட்டிருக்கணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றதை வச்சு. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் நெருப்பு வந்து எரிஞ்சு கொண்டே இருந்ததாம். பின்பகுதியில் வந்து அங்கே இருக்கிற அந்த எரிவாயு நிறைவடைஞ்சிட்டு அந்த இயற்கை வந்து எரிவாயு நிறைவடைஞ்ச காரணத்தால் இப்போ வந்து பைப்லைனின் ஊடாக வந்து கேஸை செலுத்தி அவை வந்து அந்த நினைவிடத்தை அதே மாதிரி காட்டணுமன்றதுக்காக வேண்டி பைப்லைன் ஊடாக கேஸை செலுத்தி வந்து இப்போ அந்த இடத்த எரிவிச்சு கொண்டிருக்கணும். இந்த இடத்து கூட பார்த்திங்கன்னா பைப்லைனால் தான் கேஸ் வந்து கொண்டிருக்குது. இதுதான் மெயினான அந்த எரிகிற இடம் வந்து வணக்கஸ்தலமாக இருந்திருக்கு. மெயினான ஒரு இந்த இடத்துல தான் எரிஞ்சபடியே இருக்குது. ஃபுல்லாக ஒரு கோயிலுட மூலஸ்தானத்தில் கடவுள் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இது ஒரு மூலஸ்தானம் மாதிரி அந்த இடத்துல வந்து நெருப்பு எரிஞ்சபடியே இருக்கிறதால இந்த இடத்த வந்து வணங்கி சென்றதாக தான் வந்து வரலாறு கூறுகின்றது. இந்த இடம் தான் அவையில் பிரதான வணக்கஸ்தலமாக இருந்திருக்குது. இந்த சமயத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்ததாகவும் அதுக்கு பிறகு இங்கே கேஸை கண்டுபிடிச்ச பிறகு அவை இடத்தோடு போனதாகவும் சொல்லப்படுது. இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் இந்தியா சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்குது. இதுவும் ஒரு பயபத்து இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து எரிஞ்சபடியே இருக்குது. இந்த இடங்கள்ல வந்து பழைய காலத்துல இயற்கையால வந்து எரிஞ்சபடியே அனல் தீ வந்து வந்தபடியே இருந்திருக்குது. இப்போ தற்சமயம் வந்து அது இல்லாமல் போய் பைப்லைனூடாக செஞ்சு கொண்டிருக்கணும். அப்படி இதே மாதிரியான 6 அமைப்பு வந்து வெளியால் இருக்குது. நடுவில் ஒன்று இருக்குது. 7 இடத்துல வந்து தீ வந்து எரிஞ்சபடியே இருக்குது. உண்மையாகவே பழைய காலத்தில் வந்து இங்கே வந்து இந்துக்கள் வாழ்ந்திருக்கணும். இந்துக்கள் பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளி இந்துக்கள் வந்து நாடோடிகளாக வரைக்கும் வந்து இந்த இடங்களில் தங்கி வாழ்ந்துட்டு போயிருக்கணும். இங்கே இருந்த மக்கள் வந்து வாழ்ந்த முறையை வந்து ஒவ்வொரு அறைகள் மாதிரி அமைப்பில் வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும். ரியலாக ஒரு கழுதை நிற்கிற மாதிரி இருக்கணும். அது குதிரை, இது கழுதை, குதிரை கழுதை, கல் மலைதான் வாழ்ந்திருக்கணும், காட்சிப்படுத்தி இருக்கணும். குதிரைக்கு கொள்ளெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க, பழைய ஸ்டைல். பெட்டுகள்
பழைய பட்டகம் இந்த ஃபயர் டெம்பிள் அல்லது ஹிந்து டெம்பிள்னு சொல்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 1975 ஆண்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதை வந்து அவை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 15,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போவதாக தெரிவிச்சிருக்கிறான். இவன் பழைய காலத்து ஜெயில் வாழ்க்கை இதில் போட்டுருவாங்க ஹிஸ்ட்ரி ஃபோ அந்த ஹிந்து சம்மான் அந்த முறை ஃபோ கல்ச்சர் இஸ் ஆச்சர் பச்சான் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் ரோட் த நெட்வொர்க் அப்படின்னு ஹிந்து ரிலிஜன் இந்தியன் ஃபயர்ஸ் கனெக்டிங் ஏசியா அண்ட் யூரோப் இட்ஸ் வாஸ் ப்ராப்ளி இதில் போட்டுருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் நடராஜர் உருவம் சிற்பம் உண்மையாகவே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நடராசரை பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து 97% வந்து முஸ்லீம்கள் தான் வாழ்கிறோம். அப்படி வாழ்கிற போதிலும் வந்து இங்கே வந்து இப்படியான ஒரு ஹிந்து இனம் ஒன்று வாழ்ந்ததுன்றதை வந்து அவை அழிக்கே இல்லை. மேலே சில நாடுகளில் வந்து வரலாறுகள் அழிச்சிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து அதை காட்சிப்படுத்தி இருக்கணும், அந்த உருவத்தை வச்சிருக்கணும், சிவனுடைய சிற்பத்தை கூட இங்கே வச்சிருக்கணும். அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் சந்தோஷப்படணும். இங்கே வந்து இந்துக்கள் தமிழராக இருக்கலாம் வேறாக இருக்கலாம், இந்துக்கள் வாழ்ந்ததுன்ற வந்து அவை இந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். அழிவடைய விட இல்லாத வந்து அந்த வரலாற்று வந்து வரலாறாகவே அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஜெயில் சிறை வாழ்க்கை காட்சிப்படுத்தியிருக்கணும். ஜெயில் கைதிகளோட வாழ்க்கை முறை வேண்ட அந்த அணிஞ்சிருந்த உடுப்புகள் ஒரு பழைய ஜெயில் வாழ்க்கை வந்தது. பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் 4V2 ஸ்டைல் அந்த தலைக்கு போடுற கிரீடம் மற்றும் இந்த பாதுகாப்பு கிரீடம் கவசங்கள் வில்லம்பு அந்த வாளோடு சேர்ந்த இதுங்கிறோம் பாகுபலி படத்தில் போட்டுக்கொண்டு வந்த ஸ்டைலில் அப்படியே நிற்கணும் பழைய ஸ்டைல். இதில் இந்த இதில் கூட சிதுக்கல்கள் அப்படி இப்படின்னு இருக்குது நிறைய. இந்த நாட்டில் இந்து சமயத்தை சேர்ந்த வாழ்ந்து கொண்டதுக்கு எதிர்மே இதாக இருந்தோம். இங்கே பிள்ளைகளை வச்சுக்கணும், அதில் வந்து நடராசை வச்சுக்கணும், அதனுடைய உண்டிய மாதிரியில் காசை போட்டவங்களாக போட்டிருக்கணும். இங்கே இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்த பிறகு 1969 பிறகு தான் இதில் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே கேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி வீடு இங்கே இதை விட போட்டணும் மாதிரி சொல்லப்படும். இது பிள்ளையாட்ட பழைய காலத்து இது ஒன்றா அமைச்சிருக்காங்க பழைய ஸ்டாச்சு. இந்த இடத்துக்கு வந்தது வந்து உண்மையாகவே ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா வரலாறு வந்து சிதைவடையாமல் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். தங்கட நாட்டுக்கு இந்த தாக்கல் வந்திருந்துட்டு போயிருக்கணும்ன்றதை வந்து அவை தெளிவாக வந்து பல இடங்களில் வந்து எழுதியும் போட்டிருக்கிறோம். விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி வரலாற்று காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து பார்த்தது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கும் காட்டியிருக்கிறோம். நீங்களும் பார்த்துருப்பீர்கள். இப்படி 97% முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற நாட்டில் வந்து இந்துக்கள் ஆரம்பத்தில் வாழ்ந்திருக்கணும்ன்றது வந்து எங்களுக்கும் சந்தோஷம். அதை காட்சிப்படுத்தி இருக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாட்டுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பயணத்தை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து அசபட்சானில் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.